இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் வந்து யார் யாரெல்லாம் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்கன்றத எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா, என்னோட பேர் ஹரினேஷ். நீங்கள் பார்த்துருக்கு நெக்ஸ்ட் சேனலில் நான் போடக்கூடிய வீடியோஸ் தான் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகணும்னா, உங்களோட வீடியோ கீழே அந்த மாதிரி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும், அதில் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ மட்டும் தான் அந்த மாதிரி நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷனை வந்து உங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கான வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு, நீங்கள் அப்படி பார்க்கலாட்டி அந்த வீடியோட லிங்க்லாம் அந்த வீடியோட ஐக்கால்லையும் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அப்படி பார்க்கணும்னா நம்மளோட சேனல் அதுக்கும் தனியாக ரெண்டு பிளேலிஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அது மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கு வந்து நம்மகிட்ட ஒரே ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலே போதும். அந்த அப்ளிகேஷனை வச்சு உங்களோட மொபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் டூல்ஸ்னு போட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷனால் உங்களுக்கு வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வர சான்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வந்து ஓடிட்டுருக்கும், அதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்களே பாருங்கள் எக்கச்சக்கமான டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாட் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ப்ராங்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து யார் யாரெல்லாம் பார்க்குறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளாங்க் சாட் இருக்குது, பார்த்தீங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து நீங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் பிளாங்காக மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வாட்ஸ்அப்பில் வந்து உங்களால் சென்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எத்தனை கேரக்டர்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க, நான் 10 சூஸ் பண்ணிவிட்டு சென்ட்னு கொடுத்துக்கோங்க. சென்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஃப்ரெண்டு சூஸ் பண்ணி நான் இதை சென்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக மெசேஜ் சென்ட் ஆகும். நீங்களே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாங்க் மெசேஜ் சென்ட் ஆயிருக்கா. இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களே செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் வச்சிருப்பீங்க. இது ஒன்று இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து எல்லா யூஸ்மே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் யார் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குறீங்களோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான சூப்பரான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எமோஜிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் சேஞ்சர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் யூஸ் பண்ணி சாட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைப் கேர்னு போட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா டைப் பண்ணிக்கிறேன், என்னோட நேமே டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு ஃபாண்ட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல காப்பின்னு ஒரு பட்டன் இருக்குது, பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆயிரும். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் நீங்கள் சேட் பண்ணும்போது அதாவது பேஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச நிறைய எமோஜிஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய மெசேஜ் வந்து வந்துட்டு இருக்கும், நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து க்ளீன் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு க்ளீனர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலில் யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹூ வியூடு மை ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் போட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐக்கான் மாதிரி, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து நான் கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைலில் வந்து யார் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்றதை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லோடிங் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் அப்புறம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்களே பாருங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் யார் யார் பார்த்துட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் இது மூலியமாகவும் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்பர். அப்படி அது மட்டும் இல்லாமல் கீழே ஹூ இஸ் ஆன்லைன், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் இருக்கிறத ஹைட் பண்ணியிருப்பாங்க. இந்த நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் யார் ஆன்லைனில் இருக்காங்க, எப்போ லாஸ்ட்டாக இருந்தாங்க, அதுவுமே நீங்கள் பார்த்துக்கிற முடியும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் பார்த்துக்கிற முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் யார் இருக்கான்னு பார்க்க முடியும். ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டெலிட்டட் மெசேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி அதையுமே நீங்கள் பார்த்துக்கிற முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் வந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்கல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் ஆப்ஷனில் வந்து நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ் பாக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து நிற்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப் இருக்குது, பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களோட மொபைல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர், அப்படி பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், பிடிக்காது டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷனை வந்து உங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.